प्रत्यक्षा प्रपन्नस्तनुरवतु वह ताभिः अष्टाभिः ईशः श्लोकतोड निर्तिनोम् रम्यं द्वेष्टि यथापुरं प्रकृतिभिः न न प्रत्यहं सेव्यते शय्या प्रांत विवर्तनैः विगमयति उन्नित्र एव क्षपाः दाक्षिण्येन ददाति वाचम् उचिताम् अन्तःपुरेभ्यः पुरेभ्यो यदा गोत्रेषु स्खलितस्तदा भवति न च व्रीडा अवनम्र चिरम् अवन व्रीडा अवनम्रः नंग पोट्टिरुक्कु नम्म बुक्ल व्रीडा தன்னுடைய ஒரு ஸ்திதிய வந்து அவன் சொல்றான், எப்படி வந்து சகுந்தலைய பிரிஞ்சுட்டும் தன்னால எப்படி எல்லாம் இருக்க முடியல, எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கிறத வர்ணிக்கிறான். அத வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த அப்சரஸான சானுமதி வந்து கோட்டுட்டும் பிரியம்மே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். மேல படிங்க. கஞ்சுகி அஸ்மத் பிரபவத வைமனஸ்யாத் உற்சவ பிரத்யாக்யாத. சோ கஞ்சுகி வந்து இந்த ரெண்டு ஸ்திரீகள் ரெண்டு பேர் இவோ மதுகரிகா, அப்புறம் அந்த இவோ உன்னுத்தி பேர் என்ன மதுகரிகா உத்தி பேர் பரபிருத்திகா பரபிருத்திகா, அந்த ரெண்டு பேரை பார்த்து இவர் வந்து கஞ்சுகி சொல்றார். அஸ்மாத் பிரபவதா, பிரபவதா அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா பிரபூதம்ங்கிற அர்த்தம் சரியா. இந்த மாதிரி இருக்கின்ற ரொம்ப பெருசா இருக்கின்ற வைமனசியாத்து அந்த அந்த ஒரு துக்கத்தின் காரணத்தினால் உற்சவக பிரத்யாக்கியாதக பிரத்யாக்கியாதகான நிராகிருதக அந்த உற்சவமானது நிறுத்தப்பட்டது ராஜாவினால் சரியா. ஏன்னா இவன் வந்து எடுத்து அந்த சூதாங்குரத்தை எடுத்து கொண்டு போய் மன்மதனுக்கு படைக்கிறாளோ அப்பதானே கஞ்சுக்கி உள்ள வர்றார். சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ராஜாவினுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து இந்த வாட்டி வசந்தோத்சவம் செலிபிரேட் பண்ண வேண்டாங்கிறத சொல்றார் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா. அதுக்கப்புறம் உபே யுஜ்யதே, யுஜ்யதே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். நேபத்தி ஏது ஏது பவான், நேபத்தியத்துல இருந்து சப்தம் வருது வாங்கோ வாங்கோ இங்க வாங்கோ வாங்கோ அப்படிங்கிறான் ராஜாவினுடைய என்ட்ரி. கஞ்சுகி கர்ணம் தத்வா அயே இதக ஏவ அபிவர்த்ததே தேவஹ ஸ்வகர்ம அனுஷ்டியதம். சோ கர்ணம் தத்துவா அப்படி காத கொடுத்து கேட்டுட்டு அயே இதையவ அபிவர்த்ததே தேவஹ, தேவஹ ராஜாவானவர் இங்கதான் வந்துட்டு இருக்கார் ஸ்வகர்ம அனுஷ்டியதாம். சோ அவாவா போய் உங்க வேலைய பாருங்கோ. உபே ததா இது நிஷ்கிராந்தே, சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டா வா ரெண்டு பேரும். தத பிரவிஷதி பஷாத்தாப சதிருஷ வேஷக ராஜா விதூஷக பிரதிஹாரி ச. சோ மூணு பேரோட என்ட்ரி, விதூஷகன் ராஜா பிரதிஹாரி இவ மூணு பேரும் வரா. சோ வந்து தத்த பிரவிஷதி பஷாத்தாப சதிருஷ வேஷகா அப்படின்னா நல்ல துக்கமா இருக்கேன்னா அப்ப வந்து தலைக்கு வந்து டை அடிச்சுன்னு வரமாட்டாளோ யாரும். சோ பஷாத்தாப சதிருஷ வேஷகா அப்படின்னா சகுந்தலைய பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கறதுக்கு உச்சிதமான என்ன ஒரு வேஷாபூஷமோ அதை போட்டுண்டு ராஜா விதூஷகன் பிரதிஹாரி மூணு பேரும் உள்ள வரா. அதுக்கப்புறம் கஞ்சுகி ராஜானம் அவலோக்கிய அஹோ சர்வாசு அவஸ்தாசு ரமணீயத்வம் ஆக்ருதி விசேஷானாம் ஏவம் உத்சுகோபி சொல்லிடு கரெக்ட் படிங்க. உத்சுகோபி பிரியதர்ஷனோ ஏவம் உத்சுகோபி பிரியதர்ஷனோ தேவஹ, ரொம்ப நல்ல சென்டென்ஸ். ராஜானம் அவலோக்கிய வந்து முந்தல வந்து பஷ்சாதாப சதுருஷ வேஷகா அப்படின்னா அவளை பிரிஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஹி வாஸ் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் ஹிம் ட்ரெஸ்ட். சோ வந்து என்ன மினிமலா என்ன வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டு அவன் வந்திருக்கான்னு அர்த்தம். அந்த ஆபரணங்கள் அந்த ஆடை அணிகலன்களை போட்டுன்னு வந்திருக்கான்னு அர்த்தம். ராஜானம் அவலோக்கிய ராஜாவை பார்த்துட்டு அஹோ சர்வாவஸ்தாஸ்து சர்வாவஸ்தாசு ரமணீயத்துவம் ஆக்கிருதி விசேஷானாம். சோ சர்வாவஸ்தாசு எல்லா அவஸ்தைகள்லயும் அவர் சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கத்துல இருந்தாலும் சரி ஒரு பிரிவுல மாட்டின் இருந்தாலும் சரி ஆக்கிருதி விசேஷானாம் சர்வாவஸ்தாஸ்து ரமணீயத்துவம் அப்படின்னா நேச்சுரலாவே நேச்சுரலாவே சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங் டெண்டன்சி அவளுக்கு இருக்கும் சரியா. கிரேட் பிசிக் அண்ட் குட் லுக்கிங் இருப்பா. அந்த மாதிரி ஆக்ருதி விசேஷானாம் சுவாவத்தோ நேச்சுரலி ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்கிறவாளுக்கு
சர்வாசு அவஸ்தாசு ரமணீயத்துவம், எல்லா அவஸ்தைகளும் எல்லா ஸ்திதியிலையும் எல்லா நிலைமையிலையும் அவளுக்கு என்ன அப்படின்னா ரமணீயத்துவம் அப்படின்னா ஒரு சுந்தரத்துவம்ங்கிறது இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆட போட்டுக்கல அப்படிங்கறதுனால ராஜா ஒண்ணும் மங்கி போல, பாக்குறதுக்கு நல்ல பிரகாசமா ஜோதியா இருக்கார். அது எப்படி அவளுக்கு சொல்லுவார், என்னது பல்கல வேஷம் போட்டு கிம்மி வகி மதுராணாம் மண்டனம் நான், இந்த மாதிரி வந்து நேச்சுரலி பியூட்டி, இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிபிஷியல், இந்த மாதிரி வந்து நேச்சுரலா அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிறவளுக்கு ஆபரணங்களும் ஆடைகளும் தான் அழகு ஊட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு தேஜசோட இருக்கார் பார் ராஜா அப்படின்னு வர்ணிக்கிறான் கஞ்சுகி. ஏவம் உத்சுகோபி பிரியதர்ஷனகா தேவகா. உத்சுகாங்கிறது பல அர்த்தம் இருக்கு உங்களுக்கு. துக்கத்துக்கு உத்சுகம் தான், வந்து ஒரு ஆங்ஸைட்டிக்கு உத்சுகம் தான், ஈகர்னஸுக்கும் உங்களுக்கு உத்சுகம் தான். சோ உத்சுகோபி இங்க வந்து ஒரு ஆங்ஸைட்டியோட இருந்த பொழுதிலும் கூட பிரியதர்ஷனகா அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கார் ராஜா. மகாமணிஹீவ க்ஷீணோ அபி ந ஆலக்ஷ்யதே. சோ வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து என்ன என்ன ஸ்லோகார்த்தம் அப்படின்னா இவர் வந்து என்னென்ன மினிமலா ஒரு 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 ராஜா என்ன போட்டுக்கணுமோ, ராஜாக்கு இதெல்லாம் போட்டுக்கணுங்கிறது ரூலு, அந்த மினிமலான ஒரு மண்டனம்னா உங்களுக்கு ஆபரணம்னு அர்த்தம், அதை போட்டுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் வந்து லெப்ட் கையில அவருக்கு வந்து பிரகோஷ்டா அர்ப்பித்தம் என்னன்னா ஏக வலயம் காஞ்சனம் ஏகமேவ வலயம் விப்ரத்து, தங்கத்தினால ஆன ஒரே ஒரு வளையத்தை போட்டு இருக்கார். அது ராஜா போட்டுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி அவருடைய அந்த கிரமம், அந்த போட்டுக்கிற அந்த ஆட அணிகலங்கள் எல்லாமே குறைஞ்சு விட்ட பொழுதிலும் கூட அவருக்கு வந்து தேஜோ குணாத்து ஆத்மனக, ஆத்மனக தேஜோ குணாத்து, ஹி ஹாஸ் அன் இன்னேட் லஸ்டர், ஒரு சுவாபாவிகமா ஒரு பிரகா ஒரு 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 பிரகாசம்ங்கிறது இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா சம்ஸ்கார உல்லிக்கிதா மகாமணிகி இவ க்ஷீணோபி ந ஆலக்ஷ்யதே. அதாவது பல வருஷமா ஒரு மணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் டல்லா போயிடுத்து, அதை போட்டு தேக்கிறோம். தேக்கும் போது அந்த மணி வந்து க்ஷீணம் புருஷத்துவம்ங்கிறது ஆகும், அதனோட சைஸ் குறையுமே தவிர அதனுடைய லஸ்டர் குறையா, இன்னும் தேக்கிறதுனால இன்னும் பளபளன்னு இருக்கும். சோ ராஜா வந்து அப்படிதான் இருக்க, அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சோ பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன விதிகி ஒண்ணு, சரியா? பிரத்யாதிஷ்ட விசேஷன மந்திர மண்டன விதிகி அப்படின்னா பிரத்யாதிஷ்டம் அப்படின்னா விடப்பட்டன்னு அர்த்தம், டிஸ்கார்டட் அர்த்தம். என்ன அப்படின்னா விசேஷ மண்டன விதிகி, விசேஷமா போட்டுக்க வேண்டிய மண்டனங்கள்னா ஆபரணங்கள், அந்த விதியானது பிரத்யாதிஷ்டம், சரியா? சோ பிரத்யாதிஷ்டா அப்படின்னு சொல்லும் பொழுது கார்ஷியாது அறதேகேச்ச நிராகிருதா. சோ கார்ஷியம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரத்தினா இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு, அது ரெண்டுத்தினாலும் நிராகிருதா விசேஷ மண்டனானாம் அவசியதாரிய வதிரிக்தானாம் ஆராதி அலங்காரானாம் விதிகி தாரண விதிகி ஏன, புரியுறதா? சோ வந்து விசேஷ மண்டனானாம் எது நிராகிருத்தம் அப்படின்னா சுவாபாவிகமா ஒரு ராஜா போட்டுக்கிற ஆபரணங்களை அவர் விடல, அதெல்லாம் போட்டுண்டார். அதை தவிர எக்ஸ்ட்ராவா போட்டு பாடணும், அதெல்லாம் அவர் போட்டுல, புரியுதா? சோ பிரத்யாதிஷ்டகனா விடப்பட்ட டிஸ்கார்டட் அர்த்தம். எது அப்படி எதனால அப்படின்னா கார்ஷியாத்து ஒண்ணு இழைச்சுட்டார், அதனால வந்து எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிற மாலையோ வளையமோ சைஸ் பெருசா இருந்து கீழே விழும், அது ஒரு காரணம். அறதேகேஜ இன்னொன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் வேரிங் தோஸ் திங்ஸ். அதனால நிராகிருத்தக விடப்பட்டது எது அப்படின்னா விசேஷ மண்டலம்னா விசேஷம் அப்படின்னா ஸ்பெஷலா இருக்கிற ஆபரணங்கள் தான் விடப்பட்டது. அவசிய தாரிய வெத்திரிக்தானாம்னு அர்த்தம், அவசியமா போட்டுக்க வேண்டிய ஆபரணங்களை தவிர விசேஷமாக இருக்கின்ற ஆபரணங்கள் விடப்பட்டன ராஜா, புரியுறதா? ஹாராதி அலங்காரானாம் விதிகி, விதினா தாரண விதி ஏன, சரியா? சோ பிரத்யாதிஷ்டா விசேஷ மண்டன விதிகி ஏன, புரியுறதா உங்களுக்கு ராஜாக்கு போறது, இது சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா வாம பிரகோஷ்ட அர்ப்பிதம்
ஏகமேவ காஞ்சனம் வலயம் பிப்ரத்து செகண்ட் அது. சோ வாமம்னா லெப்ட், வாம கோஷ்டம் அப்படிங்கிறது கோஷ்டம்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் பிட்வீன் தி ரிஸ்ட் அண்ட் த எல்போ, அதுக்குதான் வந்து கோஷ்டம்னு பேரு. சோ அந்த வாம கோஷ்ட அர்ப்பிதம் அந்த லெப்ட் சைட்ல அந்த கோஷ்டத்துல போடப்பட்ட காஞ்சனம் ஏகமேவ காஞ்சனம் வளையம், ஒரே ஒரு காஞ்சனம்னா தங்கம், தங்கத்தினால செய்யப்பட்ட வளையத்தை விப்ரத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். புரியுறதா? விப்ரத்துங்கிறது உங்களுக்கு சத்ரு பிரத்யம், அங்க வந்து நும் ஆகமம் வராது. ஏன்னா வந்து சதுகுன்னு சூத்திரம், அதனால இந்த ததத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, ததத் ததத்தின்னு தான் சொல்லுவோம், ததன்னு வராது சத்ருல. அதே மாதிரிதான் இங்க விப்ரன்னு விப்ரன்னு வராது விப்ரத்து, சரியா? அந்த அபியஸ்தாத்துங்கிறது அந்த ரெபிட்டேட்டிவ் லெட்டர்னால போல இல்லையா, த த பா பா. அப்புறம் விப்ரது, சோ வந்து ஏகமேவ வலயம் விப்ரது, அது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா சுவாச உபரக்த அதரக, சுவாசம் அப்படின்னா மூச்சு, அதனால உபரக்த அதரக அப்படின்னா செகப்பாக்கப்பட்ட அதரம்னு இவர் சொல்றார். எனக்கு ராஜாவினுடைய வர்ஷன் பிடிச்சிருக்கு. சுவாச அபரக்த அதரக, அபரக்தம்னா ஊனராகம்னு இருக்கும், குறைச்சலான இருக்கிற கலர். சுவாசம்னா மூச்சு, அந்த அந்த விரகாவஸ்தையினால அவளை இந்த மாதிரி பிரிஞ்சுட்டோமேங்கிற ஒரு அவஸ்தையினால அவன் பெருமூச்சு விட்டுண்டே இருக்கான். விடுறதுனால என்ன ஆறுது அப்படின்னா அந்த உதடுகள் வந்து சுபாவத்தோ இருக்கிற ரத்த வர்ணம் போய் ஊனராகமா ஆயிடுச்சு. அதுதான் நல்லா இருக்கு. அபரக்தத்தை விட உபரக்தத்தை விட அபரக்தம் நன்றி. பிரகோஷ்டேன ஏகவலய தாரணம் மங்களார்த்தம், சுவாசைஹி அவிரல விநிர்கலத்து நிஸ்வாசைஹி அபரக்தகர ஊனராக, சரியா? அதுக்கப்புறம் நாலாவது என்ன அப்படின்னா சிந்தா ஜாகரண பிரதாந்த நயனஹ, நயனம்ங்கிறது நபும்சகலிங்கம், நயனகங்கிறது ராஜா அட்ஜெக்டிவா வருதுனால இப்போ சிந்தா ஜாகரண பிரதாந்த நயனக, சிந்தையா ஜாகரணம், ஒரு கவலை இருக்கு அவளை வந்து அவ திருப்பி நான் அவளை பார்ப்பேனா, இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டேனே, அதனால ஜாகரணம் தூங்காமே இருக்கான், அதனால என்ன ஆறுதுன்னா பிரதாந்த நயனக, பிரதாந்தம்னா ஸ்ராந்தகன்னு இருக்கும், டயர்டா இருக்கிற கண்கள். புரியுறதா? அதான். அதுக்கப்புறம் இது மூணாவது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா தேஜோகுணாத்து ஆத்மனக, ஆத்மனக தேஜோகுணாத்து, தனக்கு வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து எப்பவுமே வந்து க்ஷீணோபி சம்ஸ்கார உள்ளிக்கிதக மகாமணிரிவ ஆத்மனக தேஜோகுணாத்து ந அலக்ஷதே. சோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஷான உள்ளிக்கிதா மகாமணிகி பூர்வ அபேட்சையா கிருஷோபி தீப்தி பாகுல்யாத் கிருஷ இது ந பிரதீயதே ததா ஏவ மகாராஜா க்ஷீணோபி ஸ்வதேஜோ விசேஷாத் க்ஷீணஹ ந பிரதீயதே. புரியுறதா? எப்படி வந்து ஒரு சோண உள்ளிக்கிதா மகாமணிகி, சோணத்துல தேக்கப்பட்ட ஒரு மகா பெரிய மணியானது பூர்வ அபேட்சையா முன்னாடிய கம்பேர் பண்ணும்போது அது சைஸ் வேணா சின்னதாகலாம், ஆனா என்ன ஆறுது அப்படின்னா அதனுடைய பளபளப்பு தீப்திங்கிறது நன்ன பாகுல்யாத் கிருஷக ந பிரதீயதே, அதனு அது வந்து தேஞ்சி போனது நமக்கு கண்ணில் தெரியல. அதே மாதிரி ராஜாவானவர் க்ஷீணோபி அவர் இழைச்சிருந்த பொழுதிலும் கூட ஸ்வ தேஜகா விசேஷாது க்ஷீணக ந பிரதீயதே, அவருடைய தேஜஸ்வசாத்து அந்த தேஜஸ்ங்கிறது என்ன அப்படின்னா தேஜோகுணாத்து ஆத்மனக, ஆத்மனக தேஜோகுணாத்து அப்படின்னா தெர் இஸ் அன் இன்னேட் லஸ்டர் இன். ஸோ அந்த வசாத்து என்ன அப்படின்னா சம்ஸ்கார உள்ளிக்கிதா மகாமணிரிவ க்ஷீணோபி ந ஆலக்ஷதே, அவருடைய அந்த க்ஷீணத்துவங்கிறது தெரியப்படாது, க்ஷீணத்துவேன ந ஆலக்ஷதே, ஐயோ இழைச்சி என்னடா அது இப்படி இருக்கார் அப்படின்னு தெரியல. புரியுறதா உங்களுக்கு? ஏன்னா இப்ப முந்தின சென்டென்ஸ்ல என்ன சொல்லி முடிச்சார் கஞ்சுகி அப்படின்னா உத்சுகா ஏவம் உத்சுகோபி பிரியதர்ஷனாக ராஜா ராஜா அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ரெண்டு வார்த்தையை இந்த ஸ்லோகத்துல ஜஸ்டிஃபை பண்ணிருக்கார். எப்படி உத்சுகா அப்படின்னா பிரத்யாதிஷ்டாதினா, அவர் வந்து மண்டனத்தை விட்டுட்டார், கையில ஒரு வளையம்தான் போட்டு இருக்கார், சுவாச அபரக்த அதரகவா இருக்கார், முழிச்சுண்டே இருக்கிறதுனால கண்ணெல்லாம் வந்து ரொம்ப சிராந்தமா இருக்கு. இப்படி இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா உத்சுகத்துவம், ஒரு ஆங்ஸைட்டினால. ஆனா
அவருக்கு பிரியதர்ஷனங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணுமோ, இந்த மாதிரி அவர் உற்சுகனா இருந்துட்டு இதெல்லாம் விட்டா கூட தேஜஸ்ங்கிற ஒரு குணத்தினால பிரியதர்ஷனம் பிரியதர்ஷனத்துவம்ங்கிறது இன்னும் இருக்கு. சோ உபபாதி கரெக்ட், அந்த ரெண்டு வார்த்தைய ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஸ்லோகம். சரியா இருக்கா சார்? வாசுதேவன் சார், அதுக்கப்புறம் இங்க வந்து இவர் வந்து சுபாவோக்திகி உபமா போட்டிருக்கார். மணியினுடைய கம்பேர் பண்ற இடத்துல உங்களுக்கு உபமா, அப்புறம் வந்து போட்டிருக்கார். இவர் வந்து பரிகர அலங்காரம் போட்டிருக்கார். சந்திரகலா சொல்றது மணி எல்லாம் சொல்றது சாவிப்ராய சாவிப்ராய விசேஷம் அதுவும் ஓகே. ராஜா போடல, பட் இவர் போட்டிருக்கார் சாவிப்ராய விசேஷம். சோ பிரத்யாதிஷ்ட விசேஷ மண்டன விதி வாம பிரகோஷ்டார்பிதம் பிப்ரது காஞ்சனம் ஏகம் ஏவ வலயம் சுவாச அபரக்த அதரஹ சிந்தா ஜாகரண பிரதாந்த நயனஹ தேஜோ குணாத் ஆத்மனஹ சம்ஸ்கார உல்லிகிதஹ மகாமணிவ க்ஷீணோபி நாஷ்யதே. அதுக்கப்புறம் மேடம் ஏவம் உத்சுகஹ அப்படின்னு போட்டிருக்க ஆஸ் வெல் ஆஸ்ங்கிற மீனிங் வருமோ? உத்சுகஹ ஆஸ் வெல் ஆஸ் பிரியதர்ஷனஹ. உத்சுகோ அபி ஆங்ஸைட்டியோட இருந்த பொழுதிலும் கூட பிரியதர்ஷனம். ஒரு ஒரு பரபரப்பு ஒரு ஆங்ஸைட்டில இருக்கும்போது மூஞ்சி டல்லானா இருக்கும், ஐயோ என்ன போறதோ அப்படின்னு பேதழிச்சு போகாம பிரியதர்ஷனஹ பாக்கிறதுக்கு நல்லா இருக்க. சோ உத்சுகோ அபி தான் பிரியதர்ஷனஹ அபி இல்ல அபிப்பிரியதர்ஷனஹ இல்ல உத்சுகோ. அந்த உத்சுகத்துக்கு தான் உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு அப்ஜெக்டிவ் சும்மா முன்னும் சம்பந்தமே இல்லாம எழுதாம எப்படி இல்ல ஜஸ்டிஃபை உடனே பண்ணி. சாதுமதி ராஜானம் திருஷ்டுவா ஸ்தானே கலு பிரத்யாதேச விமானிதா விமானிதா அபி அஸ்ய கிருதே சகுந்தலா க்ளாம்யதி இதி. ஸ்தானே கலு ராஜானம் திருஷ்டுவா, ராஜாவை பார்த்துட்டு இவ தனக்கிட்டே சொல்லிக்கிறான். பிகாஸ் இவ இன்விசிபிளா தானே இருந்துட்டு இருக்கா, திரஸ்கிரணி தானே இவோ. சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்தானே கலு பிரத்யாதேச விமானிதா அபி அஸ்ய. சோ வந்து இவளை வந்து பிரத்யாதேசம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது யுக்தம் அப்படிங்கிறான். புரியுறதா உங்களுக்கு? துஷ்யந்தார்த்தம் கிளாமியதி விஷாதம் அனுபவதி தர்ப்பியதே இது ஸ்தானே கலு அதிசுந்தரத்துவாது. ஸ்தானம்னா உச்சிதம் அர்த்தம். என்ன அப்படின்னா இவளை அவமானப்படுத்தி நீ யாருன்னே எனக்கு தெரியாது, யாரு குழந்தை வந்து என் குழந்தைன்னு நீ சொல்ற அப்படின்னு அவமானப்படுத்தினா கூட இவன்கிட்ட வந்து சகுந்தலா வந்து ஒரு ஈடுபாடோட அவனை நினைச்சுண்டு இவ ஏங்கின்னு இருக்காளே அது கரெக்ட் தான். பிகாஸ் இப்ப இவனுடைய நிலவரம் ரொம்ப கேவலமா இருக்கு இல்லையா. ராஜா தியானமந்தம் பரிக்ரம்ய பிரதமம் சாரங்காக்ஷ்யா மனச வந்து அப்படியே இன்வால்வ்ட் இன் மெடிடேஷன் அப்படியே பண்ணிட்டு அப்புறம் நாலா பக்கமும் திரும்பி பாக்குறான் மனச இது பண்ணிட்டு. பிரதமம் சாரங்காக்ஷ்யா பிரியையா பிரதிபோத்தியமானமபி சுப்தம் அனுஷய துக்காய இதம் ஹத ஹிருதயம் சம்பிரதி விபுத்தம். முதல்ல வந்து அந்த சாரங்காக்ஷியா பிரியையா மான் போல கண்களை உடைய அந்த பிரியாவினால் எழுப்பப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் கூட அப்படின்னா தோஷி கேம் ஹியர் டு ரிகலெக்ட் வாட் எவர் ஹட் ஹேப்பன் பிட்வீன் அஸ். பட் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். சுத்தம் அப்படின்னா என்னால வந்து அந்த மெமரியை கொண்டு வர முடியல. சோ இங்க வந்து பிரதிபோத்தியமானமபி சுத்தம் எழுப்பப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் கூட நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னா என்ன வந்து அவ வந்து ரிமைண்ட் பண்ணா கூட என்னால அப்ப ரிகலெக்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப ரிகலெக்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆயிடுத்து அப்படின்னா அனுஷய துக்காய இதம் ஹதஹிருதயம் சம்பிரதி விபுத்தம். சோ வந்து இப்ப வந்து என்னுடைய ஹதஹிருதயமானது சம்பிரதி விபுத்தம் எழுந்து நுடுத்து
என்ன எதுக்கோசரம் அப்படின்னா அனுஷய துக்காய. அனுஷயம் அப்படின்னாலே ஷய அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சேத்தே சர்வஸ்மின் இதி ஷயஹா, உங்களுக்கு வந்து சர்ப்பத்துக்கு ஷயம்னு பேரு, ஷையாக்கு ஷயம் பேரு, ஹஸ்தஹா ஹஸ்தத்துக்கு ஷயம்னு பேரு. சோ வந்து இங்க ஹஸ்தம் அனுகதம், உங்களுக்கு வந்து அனுஷயம்னாலே அனுதாபம்னு அர்த்தம். பக்கத்துல வந்து இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நான் இப்ப நின்று இருக்கேன். சுகம் பக்கத்துல இருக்கும்போது அவ எழுப்பி விட்டா, இதுதான் நான் தான் நீனு காமிச்சு கொடுத்தா, நான் அப்ப ரெகனைஸ் பண்ணிக்கல. இப்ப அவ எங்க போனாலோ என்ன ஆனாலோ ஒரு ஒளி வந்து தூக்கின்னு போயிடுத்து. இப்போ வந்து அனுஷய அனுஷய துக்காய இதம் ஹதஹிருதயம் சம்பிரதி விபுத்தம் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, பிரதமம் சாரங்காட்சியா பிரியையா பிரதிபோத்தியமானமபி சுத்தம் இதம் ஹதஹிருதயம். பிரதமம் முதல்ல சாரங்காட்சியா பிரியையா, அவளுக்கு அப்ஜெக்டிவ், பிரியாவினால் மான் போல கண்ணை இருக்கின்ற கண்ணை கண்ணுடைய அந்த சகுந்தலையினால் பிரதிபோத்தியமானம் அப்படி அகம், எழுப்பப்பட்டவனாக நான் இருந்த பொழுதிலும் கூட. அதாவது பிரதிபோதகா அப்படின்னா எனக்கு வந்து அந்த மெமரிய வந்து அவ கிளப்பி விட்ட பொழுதிலும் கூட நான் வந்து சுத்தம் இதம் மம ஹிருதயம் ஹதஹிருதயம், என்னுடைய வந்து இந்த ஹிருதயமானது சுத்தம் தூங்கின்றது, எரிஞ்சு போன அஸ்பிருஷ்ட சுத்த கந்தம் துஷ்ட ஹிருதயம்னு அர்த்தம். அது இப்ப என்ன அப்படின்னா, சம்பிரதி இப்பொழுது அனுஷய துக்காய விபுத்தம், அனுதாப துக்காய விபுத்தம், துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் இப்ப வந்து எழுந்துருக்கு. இப்ப அவ பக்கத்துல இல்ல, இருந்தாலும் யாரும் என்ன எழுப்பல, இருந்தாலும் விபுத்தம். ஃபர்ஸ்ட் வரியில வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விசேஷோக்தி, செகண்ட் வரியில வந்து உங்களுக்கு வந்து விபாவனா, காரண சத்வே அபி காரிய அனுபத்தி விசேஷோக்தி. இங்க வந்து காரணமே இல்லாம காரியோத்பத்தி அப்படிங்கறதுனால விபாவனம் ரெண்டுமே இருக்கு. ராஜாவும் அதான் போட்டிருக்க. அத்திர பூர்வார்த்தே விசேஷோக்தி, உத்தரார்த்தே விபாவனா, சரியா? சோ பிரதமம் சாரங்காட்சியா பிரியையா பிரதிபோத்தியமானமபி சுத்தம் அனுஷய துக்காய இதம் ஹதஹிருதயம் சம்பிரதி விபுத்தம். அந்த சாரசாங்க சாரங்காட்சி அப்படின்னு போடுறதெல்லாம் என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு அவன் ஸ்மரிச்சுட்டான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சு விடுத்துல. சோ அவன் எங்கேருந்து வந்திருக்கா, அவ வந்து எப்படி வந்து அந்த மான்குட்டியோட எல்லாம் விளையாடுவா, அதுக்கு எப்படி வந்து ஜலம் கொடுப்பா, அது எல்லாமே அவனுக்கு ஸ்மரணைக்கு விஷயம் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் சாரங்காட்சியாங்கிற ஒரு அப்ஜெக்ட், புரியுதா? ஏன்னா வேற ஏதாவது ஒரு தாமரை போல கண்களை உடையவன் சொல்லிருக்கலாமே, சாரங்காட்சியான்னு போடுற இதுக்கு வந்து சாபிப்பிராய விசேஷனம் போடலாம், பரிகரால ஒண்ணுதான் இருக்கு, ஆனா ஒண்ணுதான் சாபிப்பிராயம் இங்க, பட் போடலாம், சரியா? மேல சானுமதி நானு ஈத்ருஷானி தபஸ்வினியா பகதேயானி. சோ இதுதான் தபஸ்வினியா அப்படிங்கிறது சகுந்தல, அவளனுடைய ஒரு பாகதேயம் அப்படிங்கிறது அவளுடைய ஃபார்ச்சூன், பாக்யானின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தூஷக அபவாரிய லங்கித ஏஷக பூய அபி சகுந்தலா வியாதினா கதம் சிகிச்சித்தவ்யா, பட்சத்துமா சரி நானே கதம் சிகிச்சித்தவ்யா பவித பவிஷ்யதி இதி. அபவாரிய, சோ வந்து கைய வந்து இப்படி இது தள்ளிட்டு தலையில மூஞ்சில இருந்து தள்ளிட்டு என்ன அப்படின்னா, லங்கித ஏவ பூயோபி சகுந்தலா வியாதினா, திருப்பியும் இவளுக்கு இவனுக்கு வந்து இஸ் பீன் அஃபெக்டட் பை சகுந்தலா த டிசீஸா, சகுந்தலாங்கிற ஒரு வியாதியினால திருப்பியும் ஆக்கிரமிக்கப்பட்டானா, நஜானி கதம் சிகிச்சிதவியா பவிஷ்யதி, இவனுக்கு எப்படி வந்து ஹவ் வில் ஐ ட்ரீட் ஹிம், ஹவ் வில் ஐ பிரிங்கிங் அவுட் அப்படின்னு சொல்றான், சரியா? மேல கஞ்சுகி உபகம்ய ஜெயத்து ஜெயத்து தேவஹ மகாராஜ பிரத்யவேக்ஷிதாஹ பிரமதவன பூமயஹ யதா காமம் அத்யாஸ்தாம் வினோதஸ்தானானி மகாராஜ. ஜெயத்து கஞ்சுகி உள்ளவரர், ஜெயத்து ஜெயத்து தேவஹாங்கிறார் மகாராஜ. பிரத்யவேக்ஷிதாஹ பிரமதவன பூமயஹ, பிரமதவன பூமியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு, சரியா? சோ யதா காமம் அத்யாஸ்தாம், நீங்க ஆஸ் யூ விஷ் நீங்க வந்து அங்க வந்து உட்கார்ந்துக்கலாம். வினோதஸ்தானானி மகாராஜா, எங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் எங்க கிடைக்குமோ அந்த அப்படின்னு சொல்றான். ராஜா வேத்ரவதி மத்வச மத்வச்சனாத்
அமாத்தியம் ஆரிய பிசுனம் ப்ரூஹி பிரபோதனாத் சிரப்பிரபோதனாத் ந சம்பாவிதம் அஸ்மாபிஹி அத்ய தர்மாசனம் அத்யாசிதம் யத் பிரத்யவேக்ஷிதம் பௌரகாரியம் ஆர்யேண தத் பத்ரம் ஆரோப்ய தியதாம் இதி. சோ வேத்ரவதி, வேத்ரவதிங்கிறது இந்த பிரதிஹாரி, அவளை பார்த்து சொல்றார். மத் வஜனாத்து அமாத்தியம் ஆரிய பிஷனும் புருஹி, என்னுடைய நான் சொன்னதாக அந்த அமாத்தியனான ஆரிய பிஷுனம்ங்கிறது அவருடைய பேரு, அவர்கிட்ட போய் சொல்லு என்ன அப்படின்னா, சிரப்பிரபோதனாத்து ந சம்பாவிதம் அஸ்மாபிகி அத்திய தர்மாசனம் அத்தியாசித்தம். சோ சிரப்பிரபோதனாத்து, ரொம்ப நேரம் நான் வந்து மூஷின் இருந்ததுனால இன்னைக்கு ந சம்பாவிதம் அஸ்மாபிகி தர்மாசனம் அப்படின்னா ராஜகாரியம், ராஜகாரியம்ங்கிறது இன்னைக்கு என்னால பண்ணப்பட முடியாது, ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் தூங்கல சரியா. அதனால என்ன அப்படின்னா, நாகரிகானாம் அத்தியாசித்தம் அது அதிஷ்டாத்தும் ந சம்பாவிதம் அஸ்மாபிகி, நான் இன்னைக்கு பண்ண போறது இல்ல. மேலும் என்ன அப்படின்னா, எது பிரத்யவேக்ஷிதம் பௌரகாரியம், எந்த ஒரு பௌரகாரியமானது நாகரிகா சிட்டிசனுடைய அந்த ஒர்க்கானது உங்களால பிரத்யவேக்ஷிதம், ஏற்கனவே நீங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேளோ அது எல்லாத்தையும் பத்திரம் ஆரோப்பிய தியதாமதி, ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல இல்லைன்னா ஒரு ரைட்டிங் ஃபார்மேட்ல போட்டு அனுப்புங்க, இங்க உட்காண்டே நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றேன். அதாவது இதுல என்ன அப்படின்னா, விரக பர்யாகுலத்வே அப்பி வர்ணாசிரம பரிபாலன அதிகாரே ஜாகரூகத்வசிய அஸ்கலிதத்துவம் பிரதிபாத்தியதை. விரகாவஸ்தையில இருந்த பொழுதிலும் வந்து என்னதான் அவஸ்தை மோசமா இருந்தாலும் கூட ராஜகாரியத்துல ஈடுபடுறதுங்கிறது படாம இருக்க மாட்டான், அதனுடைய சிந்தனம் அந்த வர்ணாசிரம பரிபாலன அதிகாரே ஜாகரூகத்துவம், அதுல ஒரு அலர்ட்னஸ்ங்கிறது எப்பவுமே இருக்கும், அதுல வந்து ஒரு அஸ்கலி தத்துவம், ஸ்கலனம்னா தடுமாற்றம், ஒரு அதை தடுமாறாம அந்த காரியத்தை பண்ணிடு. புரியுறதா? அதான் மேல பிரதிஹாரி யத் தேவஹா ஆஜ்ஞாபயதி இதி நிஷ்கிராந்தா ஆஸ் யூ ஆர்டர்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. ராஜா வாதாயன துவமபி ஸ்வம் நியோகம் அசூன்யம் குரு. வாதாயனங்கிறது பேரு, பஞ்சபீனோட பேரு வாதாயனம், பஞ்சபீன பிஷுனம்னு ஒருத்தரோட பேரு வாதாயனம். ப்ராபப்ளி அந்த அந்த கஞ்சுக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு இந்த பிரமத வனத்துக்கு வந்த அப்புறம் தான் ஒரு மூச்சு விட முடியும் போல இருக்கு, ஏன்னா அவர் இன்ஸ்பெக்ட் ஜன்னலை திறந்து விட்ட மாதிரி அவர். சோ வாதாயன துவமபி ஸ்வம் நியோகம் அசூன்யம் குரு, நியோகம்னா அதிகார வேலை, அதிகாரத்தை அசூன்யம் குரு அப்படின்னா நீயும் உன் வேலையெல்லாம் முடிச்சிடும், எதையும் ரிமைண்ட். கஞ்சுக்கி எதா ஆஜ்ஞாபயதி தேவஹ இதி நிஷ்கிராந்தஹ as you order எது ஆஜ்ஞாபயதி, நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அது, இதி நிஷ்கிராந்தஹ கிளம்பிட்டார். அதுக்கு அப்புறம் விதூஷக கிருதம் பவதா நிர்மக்ஷிகம் சாம்பிரதம் சிசிர தாப சேத சிசிர சிசிர ஆதப சேத சிசிர சாரி சிசிராதப சேத ரமணீயே அஸ்மின் பிரமத வனோதேசே ஆத்மானம் ரமயிஷ்யசி. மன உத்தேசே மனோத்தேசே மனோதேசே ஆத்மானம் ரமயிஷ்யசி. ஓகே, உத்தேசம் சொல்லுங்க இல்லனா தேசேனா தேசம் இடம் இல்ல, நம்ம இடம் சம்ஸ்கிருதம் இல்லனா அது பொருட்டுன்னு அர்த்தம், அது குறிச்சு. சோ கிருதம் பவதா நிர்மக்ஷிகம் அப்படின்னா இருந்த ஒரு கொசுமே ஓட்டிட்டான்னு அர்த்தம், யுவர் அலோன் அர்த்தம், புரியுதா? நிம்மதியா ஒரு தொல்லை இல்லாம இருக்கலாம்னு அர்த்தம். சாம்பிரதம் சிசிர ஆதப சேத ரமணியே அஸ்மின் பிரமதவன தேசே வன உத்தேசே ஆத்மானம் ரமயிஷ்யசி. என்ன அப்படின்னா சாம்பிரதம் சிசிர ஆதப சேதம், சோ அந்த குளுமங்கிற சிசிரம் ஆதபம் அது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டும் கிடையாது வெயிலும் கிடையாது, அதோட இருக்கின்ற ரமணியே அஸ்மின் பிரமத வன உத்தேசே, சோ அழகாக இருக்கின்ற இந்த பிரமத வன இந்த தேசத்துல இந்த இடத்தில் இதை உத்தேசிச்சு ஆத்மானம் ரமேஷ்யசி, நீ வந்து உன்னை வந்து இது பண்ணிக்கோ. ஆமா இல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு பேசிக்கலி இல்ல உன்னுடைய செல்ஃப் ஆத்மானம் ரமேஷ்யசி, நீ வந்து உன்னுடைய செல்ஃப வந்து உன்ன வந்து குதூகலிக்கிறதுக்கு உண்டா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். ஓகேவா? மேல ராஜா
வயசிய ரந்த்ரோப நிபாதினோ அனர்த்தாஹ இதி யது உச்சதே தத் அவ்யபிசாரி வசஹ. சோ மேலும் என்ன அப்படின்னா, அதாவது ரந்திர உபநிபாத்தினோ அனர்த்தாக இது எது உச்சதே, நல்ல வார்த்தை இது. என்ன அப்படின்னா, ரந்திரம்னா ஓட்டன்னு அர்த்தம். ரந்திர உபநிபாத்தினக, ரந்திரம் அப்படின்னா சித்திரம், அதுல உபநிபத்தந்தி உப உப உபநிபத்தந்தி தச்சீலாக ரந்திர உபநிபாத்தினக சித்திர உபசர்ப்பினக அனர்த்தாக. ஒரு ஒரு ஓட்டக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு விழுந்தது, ஒரு அனர்த்தமானது ஆச்சு அப்படின்னா அது மேலும் மேலும் அனர்த்தத்தை தான் கொடுக்கும். அதாவது என்ன சொல்றது, என்னது மிசரிஸ் வந்து இட் ஓவர் ஓவர் டேக்ஸ் அ மேன் அட் அ வீக் பாயிண்ட். அவன் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கான், இன்னும் வந்து வெந்த புண்ணுல வேலை பார்த்துற மாதிரி மேலும் மேலும் அவனை வந்து அடிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதா? அதாவது க்ஷதே பிரஹராக நிபதந்தி அபிக்ஷணம், எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சறது அதுதான். சரியா? சித்ரேஷு அனர்த்தா பகுலி பவந்தி. எங்க வந்து ஒரு சித்திரம்ங்கிறது இங்க வந்து புண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரந்திரத்திலே ரந்திரம் சித்திரம் எல்லாம் ஓட்ட நடத்தும். இந்த இடத்துல சித்ரேஷு அனர்த்தாக பகுலி பவந்தி, மேலும் அனர்த்தங்கள் ஆயிண்டேதான். சரியா? விபத்து டைம்லதான் இன்னும் விபத்துகளும் வரும். காதம்பரியில இதே தானே அந்த இது வரும், அந்த விலாசவதி சாந்தவனத்துல வருமே, மேல மேல கஷ்டம் வந்துருந்ததுன்னா ஒரே சமயத்துல மேல வந்து நமக்கு ஆரோக்கிய பரம்பரை. சோ வந்து அப்படியே வந்து மேல மேல வந்துட்டு இருக்கணும் விலாசவதி சாந்தோனத்துல. சரிதா? சோ அதுதான் இங்க அது வந்து இட் மிசரிஸ்ங்கிறது இட் ஓவர் டேக்ஸ் அ மேன் அட் இட்ஸ் வீக் பாயிண்ட். சோ அதுதான் இங்க. சோ ரந்திர உபநிபாத்தினோ அனர்த்தாக இது எத்தியுச்சதே தது அவ்யபிசாரி. அவ்யபிசாரினா சத்தியம்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, வியபிச்சரித்தும் சீலம் அஸ்ய இது வியபிச்சாரி. சரியா? எது வந்து நார்மலா இருக்கிற ரூல வந்து டிவியேட் பண்றதோ அதுதான் வியபிச்சாரிங்கிறது. சரியா? ந வியபிச்சாரி அவ்வியபிச்சாரி வச்சா அப்படின்னா, இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியம்னு அர்த்தம். அவ்வியபிச்சாரி அப்படின்னா சேயிங் விச் நெவர் ஃபெயில்ஸ். என்ன எது அது அப்படின்னா, ரந்திர உபநிபாத்தினோ அனர்த்தாக இது எத்தியுச்சது. சரியா? அப்புறம் உபதிரவங்கள் சத்தியம். இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா சொல்றார். மேல மேல உலகத்துல வந்து கஷ்டம்ன்றது ஒருத்தரங்க வந்துருத்துனா அது கஷ்டம் வந்துட்டே இருக்குங்கிறது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட். அதை சமர்த்தனம் பண்றதுதான் இந்த ஸ்லோகம். முனிசுதா பிரணய ஸ்மிருதிரோதினா மமச்ச முக்தம் இதம் தமசா மனஹ மனசிஜேன சகே பிரஹரிஷ்யதா தனுஷி சூதசரஷ்ச நிவேஷிதஹ. முதல்ல வந்து எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோதினா, முனி முனிசுதா அந்த சகுந்தலையினுடைய ஸ்மரணம்ங்கிற ஒரு தமசானது என்கிட்ட இருந்தது. அந்த அதோட இருக்கின்ற அந்த மனக இதம் இதம் மனக முத்தம், இந்த மனசானது விடுபட்டு விட்டது அந்த இருட்டிலேருந்து. முன்னாடி வந்து அவளை மறந்துட்டேன், லாஸ் ஆஃப் மெமரி அப்படிங்கிற ஒரு தமஸ், ஒரு டார்க்னஸ் வந்து என் மனச வந்து மனசுக்குள்ள இருந்தது, அது இப்போ போயிடுத்து. ஆனா இப்போ அதுக்கு பதில என்ன வந்துருத்து அப்படின்னா, இந்த ஸ்மரன் இருக்கானே அவனுடைய சூதாங்குரம், சூத்த சரம் அப்படின்னா அந்த மாம்பழ அந்த அப்பதானே பூத்துருக்கு, அதை வந்து தன்னுடைய சரமா யூஸ் பண்ற அந்த காமதேவனானவன் ரெடியா இருக்கான் என் மேல பாய்ச்சறதுக்கு. வந்து எனக்கு வந்து அதனுடைய தமசு அதனுடைய துக்கம்ங்கிறது போயிடுத்து. இப்ப வந்து என்னன்னா துக்க அதிசயம், எதை யாரால அப்படின்னா, இந்த மனசிஜேன பிரகாரம் என் மேல எய்யணும்னு வச்சிருக்கான் பாருங்கோ, அதனால எனக்கு வந்து அந்த ஒரு தாபம்ங்கிறது இன்னுமே பிரணய தாபம்ங்கிறது இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இது ஸ்லோகார்த்தம். சோ வந்து சகே பஷ்ய என்ன அப்படின்னா, முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோதினா தமசா. முனிசுதா முனிசுதாவான சகுந்தலா அவளுடைய அந்த முனிசுதா பிரணய ஸ்மிருதி ரோதினா மனசா. பிரணயம்னா ராகம், அனுராகம். அந்த அவள் அவகிட்ட இருக்கிற ஒரு 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 லவ், அத ஸ்மிருதி ரோதினா அந்த அதனுடைய ஒரு ஸ்மரணத்துக்கு ஒரு பாதகமாக இருந்தது எது? தமசா.
பாதகமாக இருந்த இருட்டுனால மம இதம் மனக முக்தம், என்னுடைய இந்த மனசானது விடுபட்டு விட்டது. ஐ எம் அவுட் ஆஃப் இட், ஐ எம் அவுட் ஆஃப் த டார்க்னஸ். ஆனா இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, பிரஹரிஷ்யதா மனசி ஜேன. பிரஹரிஷ்யதா அப்படின்னா எய்யனோன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கான் ரெடியா. பிரகர்த்தும் உத்தியதேன மனசி ஜேன, மனசிதான மன்மதக. சோ வந்து எடுத்து எரியனோன்னு வச்சுட்டு இருக்கிற அந்த மன்மதனால் சூத சரக, அந்த ஆம்ர மஞ்சரி சரம் இருக்கே நம்ம சொன்னோமே முதல்ல பஞ்சாபியதிகா பாணக, அது நிவேசிதா நியோஜிதா, அவன் ரெடியா இருக்கான். மம பிரியா பிரிய அவியோக பிரிய பிரியாவியோக அனுஸ்மரணம் வசந்த காலச்ச சமமேவ பிராதுரபு. என்ன பிரியா கிட்டே இந்த வியோகமும் வசந்த காலத்தினுடைய ஆரம்பமும் ரெண்டும் ஹேப்பன் அட் த சேம் டைம். புரியுறதா உங்களுக்கு? சோ அதனால என்ன இங்க வந்து அப்ரசுத பிரசம்சா ஒண்ணு ஜென்ரலா சொல்லிட்டு இவனுக்கு ஜஸ்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் என்ன சமுச்சய அலங்காரம், அப்ப அது ஒரு காரியமா இருக்கு, இது ஒரு காரியமா இருக்கு, பல காரியம் ஒரே சமயத்துல சொல்லும் போது அவங்களுக்கு சமுச்சய அலங்காரம் சரியா இருக்கா? தத்ர தமோரூப பிரதிபந்தக நிவத்தி முகேன காரியசிய ஸ்மரணசிய பிரதிபாதனாது அப்பிரஸ்துத பிரசம்சா சமுச்சய. ரெண்டும் அப்புறம் மேல ஓகே. விதூஷகஹ திஷ்ட தாவத் அனேன தண்டகாஷ்டேன கந்தர்ப வியாதிம் நாசயிஷ்யாமி இதி தண்டகாஷ்டம் உத்யம்ய சூதாங்குரம் பாதயிதும் இச்சதி. இவன் என்ன, இட்ஸ் எ காமெடி பீஸ் தானே இவன். சோ வந்து என்ன சொல்றான், திஷ்ட தாவத் நீ இரு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த தண்டகாஷ்டேன இந்த கட்டையினால கந்தர்ப்ப வியாதியும் நாசிஷியாமி, கந்தர்ப்ப வியாதிய போக்கடிச்சு விடுறேன் அப்படின்னா அவன் உன்னை வந்து அம்பு விடுறான் அப்படின்னா முதல்ல அவனை போட்டு அடிச்சு விடுறேன் அப்படின்னு அர்த்தம். இது தண்டகாஷ்டம் உத்தியம்ய சூதாங்கரும் பாத்தையும் இச்சதி. அந்த தண்டகாஷ்டத்தை எடுத்துட்டு அந்த சூதாங்குரங்கள் இருக்குல்ல மரத்துல அதெல்லாம் தட்டி விட பாக்குறான். புரியுறதா? அப்புறம் ராஜா சஸ்மிதம் பவது திருஷ்டம் பிரம்மச்சரிய பிரம்மச்சர் பிரம்மவர்ச்சசம் பிரம்மவர்ச்சசம் சகே க்வ உபவிஷ்டஹ பிரியாயாஹ கிஞ்சித் அனுகாரிணீஷு லதாசு திருஷ்டிம் விலோபயாமி. சஸ்மிதம் சிரிச்சுண்டே பவது இருக்கட்டும், என்ன திருஷ்டம் பிரம்மவர்ச்சசம், உன்னுடைய பிரம்ம தேஜஸானது என்னால் பார்க்கப்பட்டது, போரும் போரும் நீ வந்து எதையும் பண்ண வேண்டாம், நான் வந்து இது பண்றேன், உன்னுடைய பிரம்ம வர்ச்சசம்ங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சு கொடுத்து. சர்வ அனர்த்த பரிகார சாமர்த்தியம் தவ அசேவ தவ அஸ்தீவ இது, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் கொண்டு சொல்றக்கூடிய சாமர்த்தியம்ங்கிறது உங்ககிட்ட இருக்கு. சோ அந்த பிரம்ம வர்ச்சசம் திருஷ்டம் அது அந்த தேஜஸானது பார்க்கப்பட்டது. ஹே சகே குவ உபவிஷ்டக பிரியாயாக கிஞ்சித் அனுகாரிணீஷு லதாசு திருஷ்டிம் விலோபயாமி. சோ நான் எங்க உட்கார்ந்துண்டு அந்த என்னுடைய பிரியையான அந்த சகுந்தலையினுடைய அவளை பத்தின ஒரு ஒரு மனசை வச்சுண்டு என்னுடைய திருஷ்டிம் விலோபயாமி, என்னுடைய இதை வந்து நான் எப்படி வந்து வினோதயாமி, எப்படி வந்து சந்தோஷத்துக்கு உட்படுவேன் சரியா, எங்க போய் உட்கார்ந்துண்டு பண்ணலாம். என்னுடைய அந்த பிரியாயாக அனுகாரிணீஷு அப்படின்னா அவளை அதையே வந்து நான் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அப்படி இருக்கின்ற அந்த லதாசு திருஷ்டியும் விலோபயாமி, இந்த கிரீப்பர்ஸ் கிட்ட என்னுடைய மனசை வந்து நான் வந்து சந்தோஷத்துக்கு உட்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சகேன்னு சொல்லும் பொழுதே என்ன அப்படின்னா சம்போதனையன நகையும் பரிகார பரிகாச அவசரக கிந்து பிரதிகார பிரகாரஸ்ட சிந்தியதாம் இது தியோத்தியதை சரியா. விலோபயாமின்னா வினோதயாமி. அதோட நிறுத்தம். சோ சஸ்மிதம் பவது துஷ்டம் பிரம்மவர்ச்சசம் திருஷ்டம் பிரம்மவர்ச்சசம் சகே க்வ உபவிஷ்டஹ பிரியாயாஹ கிஞ்சித் அனுகாரிணிஷு லதாசு திருஷ்டிம் விலோபயாமி. சோ வந்து எங்க போய் உட்கார்ந்துட்டு பிரியாயாஹ சகுந்தலாயாஹ கிஞ்சித் அனுகாரிணிஷு சாதிருஷ்யசாலினிஷு லதாசு அவளுக்கு சாதிருஷ்யமாக இருக்கின்ற அந்த கிரீப்பர்ஸ் கிட்ட திருஷ்டிம் என் கண்களை விலோபயாமி, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் சரியா. கிரகிணாங்கி பிரியஜன சதிருஷ்ய அனுபவாதையாக வினோதாக பகுதி, பிரியஜனங்களுக்கு வந்து
சதிருஷமாக இருக்கிற வஸ்துவ பார்த்தாதான் அவளுக்கு வந்து சந்தோஷம்ங்கிறது. ஆத்துல இருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டா, ஊருக்கு போயிருக்கா அப்படின்னா அவளுக்கு பிரியமான வஸ்துவ பார்த்துட்டு இருக்க மாட்டோமா? இது வச்சு விளையாடும், இதுலதான் அந்த டம்ளர், இந்த டம்ளர்தான் சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி அந்த மாதிரி அதுக்கு சதிருஷமான விஷயங்களை பார்த்து நம்ம எப்படி சந்தோஷம் அடையுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு அந்த மாதவி மாதவி மண்டபம் அங்க போறான். அத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். சரியா? Thank you.